என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளைகளே, குடும்பத்தின் மக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் உபாகமம் 28:8 பார்க்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இதை அப்படியே எடுத்துக்கொள்ளணும். வேதம் வாசிக்கும் பொழுது அதை அப்படியே கடகடகடன்னு வாசிட்டு போகக்கூடாது. கத்தரன் மேய்ப்பராக இருக்கிறாய், நான் தாழ்ச்சியடை அப்படி சொல்லவே கூடாது. அதை எடுத்துக்கொள்ளணும். இந்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வீட்டில் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தில் ஆசீர்வதிப்பார், நீ இருக்கும் இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஆசீர்வதிப்பது தான் பிரியம். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம், ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம் என்ற மனுஷனை அழைத்தார். அவனுடைய அப்பா வந்து எந்தெந்த தெய்வத்தையோ வணங்கி கொண்டு வந்தார், சகல தேவர்களையும் வணங்கி கொண்டு வந்தார். ஆனால் அவரை அழைத்து தன்னுடைய மகனாக, சொந்த மகனாக அவர் மாற்றின ஆசீர்வதித்தார். அதே போல் பாருங்கள், 25:11 வாசிங்க. ஈசாக்கு அவருடைய மகன், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அப்போது பொதுவாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:6 நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கும், எப்படி இருக்கும்? நீதிமானாக இருக்கும். அநீதி, அக்கிரமம், அசுத்தம் இதெல்லாம் இருக்குதா? குடி வெறி இருக்குதா? அல்லது பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பயந்து, ஐயோ இது தப்பு, இந்த பொய் சொல்லக்கூடாது, இதை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, இந்த காரியத்தை மாற்றி பேசக்கூடாது, முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று புறணானவைகளை பேசக்கூடாது, எல்லாரும் பயந்து நடுங்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது, சங்கீதம் 128:4 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். நீதிமொழிகள் 31:30 அப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:20 என்ன வாசிக்கிறோம்? உண்மையுள்ள மனுஷன். பாருங்கள், எல்லாவற்றிலும் உண்மை, பொய்யே சொல்லாத மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவர் பாருங்கள் உண்மையை விரும்புகிறார். உண்மையாக இருக்கிற மனுஷனை எல்லாம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிறாராம். என்ன அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாமா? யோசித்து பாருங்கள், என்னென்ன குறைவு இருக்கோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று 1 Cor 13:10 வாசிக்கிறோம். நிறைவானவர் யார்? இயேசு தான் நிறைவானவர். நீங்களும் நானும் குறைவுள்ளவர்கள், ஆனால் இயேசு நிறைவானவர். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆட்கொள்ளும் பொழுது, உங்களுக்குள்ளே வந்து தங்கும் பொழுது, உங்களை வழிநடத்தும் பொழுது, நீங்கள் நிறைவானவர்களாக மாற்று, குறைவெல்லாம் மறைந்து போகும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே பெருகும். அப்படித்தான் அநேகர் வேத புஸ்தகத்தில் ஆண்டவரை தேடி 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 வந்து ஆசீர்வாதம் பெற்றாங்க. இன்றைக்கும் நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவன் நம்மத்தில் இருக்கிற தெய்வ பயத்தோடு ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது மட்டும் செய்ய, உண்மையாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போமா? ஜெபம் செய்வோம். அதன்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற ஒருவராவது வறுமையாக போகிறது இல்லை, நம்புங்க, ஜெபிப்போம். எங்கள் அருமை தகப்பனே, உடைய பாதத்தில் நாங்கள் ஆசையோடு வந்திருக்கிறோம், உடைய பிள்ளைகள் ஆசையோடு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவேளை உண்மை இல்லாமை, ஆண்டவரே அநீதி அக்கிரமம் அவர்களுக்குள்ளே இருக்குமானால், ஆண்டவரே இன்றைக்கு அவர்களுக்கு மன்னியமாப்பா, நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர், அன்பு கூர்ந்து மன்னிக்கிறவராக இருக்கிறீரப்பா. உடைய பிள்ளைகளுக்கு மன்னித்து புது ஜீவனை கொடும், புது வாழ்வை கொடும். அநீதி அக்கிரமம் அசுத்தம் எல்லாம் மறையட்டும். ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி உண்மை உள்ளவர்களாக, உம்மை தேடுகிறவர்களாக, உமக்கு பயந்து நடுங்குகிறவர்களாக அவர்களை மாற்றும். இப்பொழுது அந்த வாழ்க்கையை மாற்றும், இருதயங்களை மாற்றும், கெட்ட இருதயங்களை மாற்றி போடும், தொல்லை கொடுக்கிற இருதயங்கள், குடும்பத்திலே சமாதானத்தை பிளந்து போடுகிற இருதயங்களை நீர் தாமே தலைகளை மாற்றும். இப்பொழுது உம்முடைய வல்லமதை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.